ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் உடல் எடையை குறைக்க உதவும் கொள்ளை பயன்படுத்தி ஒரு சூப்பரான தோசை செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் அரை கப் கொல்லு ஒரு கப் இட்லி அரிசி அரை கப் பச்சரிசி கால் கப் துவரம்பருப்பு இப்போ இந்த நாளையும் நம்ம தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம் அப்போ தான் தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ வந்து இதை நாளையும் ஒன்றா விட்டுட்டு தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊறியாச்சு இதை வந்து கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் கூடவே வரமிளகாய் போட்டுடலாம் கொத்தமல்லி வாசனைக்காக கொஞ்சம் சோம்பு விட்டுடலாம் இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சிடலாம் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் நறுக்க வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை கொட்டிடலாம் கொத்தமல்லி கறிவேப்பிலை கொஞ்சமாக சீரகம் இந்த மாதிரி தேய்ச்சி அதுக்குள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படி மிக்ஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கக்கூடாது மாவு கொஞ்சம் தண்ணி நிறையா விட்டுடணும் அப்படி தண்ணி நிறையா விட்டால் தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் சப்போஸ் அரை மணி நேரம் வைக்காமல் அப்படியே ஊற்றுனா கூட ஊற்றலாம் இப்போ இதை வந்து நம்ம தோசைக்கல்ல விட்டுடலாம் தண்ணியாக இருந்தால் தான் தோசை பார்த்திங்கன்னா ரவா தோசை மாதிரி நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஸோ அதுக்காக தான் தண்ணியாக கறிக்கிறது இப்போ தோசைக்கல்ல இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெய் கூட விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறப்பவே பார்த்திங்கன்னா வீடே வாசனை வந்து கம்ம கம்ன்னு இருக்கும் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் திருப்பி நல்லா வேக வச்சிடலாம் நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு கொளுத்தவனுக்கு கொள்ளு இலைச்சமனுக்கு எள்ளுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளோட உணவுகளில் கொல்லு வந்து ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிருக்கு அந்த கொள்ளை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு சூப்பரான தோசை செஞ்சு நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தக்காளி சட்னி செஞ்சுருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு வீட்டில் மறக்காமல் ட்ரை